அடடே, இது தெரியாம போச்சே. ஹாய் அக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? நம்மள நிறைய பேர் பாஸ்போர்ட் யூஸ் பண்றோம். அந்த பாஸ்போர்ட்ல இருக்க சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பத்தி பாப்போமா? முதல் உலகத்திலே 7 கண்ட்ரீஸ்ல மட்டும்தான் பாஸ்போர்ட் பிளாக் கலர்ல இருக்குமா. அதே மாதிரி உலகத்திலேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவான பாஸ்போர்ட்னா அது சிரியாவோடதுன்னு சொல்றாங்க. அங்க பாஸ்போர்ட்க்குனே ஒரு ஸ்பெஷல் பேப்பர் தயாரிக்கிறாங்களாம், அதுலதான் அந்த பாஸ்போர்ட் செய்வாங்களாம். அண்ட் வேர்ல்ட்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பாஸ்போர்ட் அப்படின்னா அது ஜப்பான் அண்ட் சிங்கப்பூர்ல இருக்க அந்த பாஸ்போர்ட்ஸை சொல்றாங்க. எதுக்காக ஒரு பாஸ்போர்ட்க்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அதை ஸ்ட்ராங்காகவும் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாகவும் செய்யணும்? இந்த பாஸ்போர்ட் ஃபேக்கா யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அந்தந்த கண்ட்ரிஸோட சுற்றுலா தலங்கள் எல்லாமே பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்குமா. இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் பாஸ்போர்ட்டை இவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் எக்ஸ்பென்சிவாகவும் வச்சிருக்காங்க. இது போலதான் அந்தந்த கண்ட்ரிஸோட சுற்றுலா தலங்களும் இந்த பாஸ்போர்ட்ஸ்ல பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கும். நீ சொல்றதெல்லாம் ஓகேதான், ஆனா எவ்வளோ எக்ஸ்பென்சிவான பாஸ்போர்ட் இருந்தாலுமே ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் யாராலையுமே உள்ள போக முடியாது. அப்படி என்ன இடம் அது? யாராலையுமே போக முடியாத இடம்? அதுவும் நம்ம இந்தியால உள்ள ஒரு ஐலாண்டுன்னு சொன்னா யாராலே நம்ப முடியுமா? இது அந்தமான் நிக்கோபார்ல உள்ள ஒரு சின்ன ஐலாண்டோட பகுதி தான் இது. இந்த ஐலாண்டோட பேரு நார்த் சென்டினல் ஐலாண்ட். இது இப்ப வரைக்கும் ஒரு மர்மமான ஐலாண்டாவே இருக்கு. ஆக்சுவலா அங்க உள்ளவங்க நம்மளை பார்த்தாங்கன்னா நம்மள ஏலியன்ஸ் நினைச்சு அடிச்சு துரத்திடுவாங்களாம். ஆக்சுவலா 17 நூற்றாண்டுல இருந்தே இந்த தீவுக்கு போகிறதுக்காக நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த மக்களோட காண்டாக்ட் பண்ணி அவங்களோட வாழ்வியல் முறையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப வரைக்குமே அந்த தீவுக்கு போக முயற்சி பண்றாங்க. ஆனா யாராலையுமே அந்த மக்களை நெருங்க கூட முடியல. கிட்டத்தட்ட அவங்க ஒரு தனி பிளானட்ல வாழ்ற மாதிரிதான் அந்த ஐலாண்ட்ல வாழ்ந்துட்டு வராங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பெரிய கோவில்ல உள்ள கல்வெட்டுகள்ல இந்த சென்டினல் ஐலாண்டனை பத்தின குறிப்புகள்லாம் இருக்கிறதா நான் சமீபத்துல படிச்சேன். நம்ம ராஜராஜ சோழனோட ஆட்சிக்குட்பட்ட பகுதியில இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகளும் இருந்திருக்கு. சோ இப்ப வரைக்குமே அந்த ஐலாண்டுக்கு யாராலையும் போக முடியாத ஒரு மிஸ்ட்ரியான ஐலாண்டாவே இது இருக்கு. என்னக்கா சொல்றீங்க, யாராலே போக முடியாதா? இருக்கவே இருக்காரு நம்ம பேர் கிரில்ஸ். அவர் காதுல மட்டும் இந்த விஷயம் விழுந்துச்சுன்னா அடுத்த பிளைட்ட பிடிச்சு அங்க போய் இறங்கிட மாட்டாரு. ஏன், அடுத்த ட்ரெண்டிங்ல இருக்க வீடியோவே அதுவா தான் இருக்கும். என்ன ரே? என்ன ரே? ஐயோ என்ன ரே?